உங்களுக்கு 18 வயசாக இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே திருமணத்துக்கு எதிராக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 3 வயசாக இருந்தப்போ நீங்கள் திருமணத்தை ஆதரிச்சிங்க, உங்கள் பெற்றோரோட திருமணத்தை ஆதரிச்சிங்க. அதனால உணர்ச்சி ரீதியாக நீங்கள் எப்போதும் யாரையாவது தேடுற மாதிரி வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களா? இல்லை, அதை ஒரு குறிப்பிட்ட விதமாக பூர்த்தி செஞ்சு அது மூலமாக உங்கள் அறிவையும் நேரத்தையும் வேறு ஏதோ ஒன்று உருவாக்குறதுக்கு உபயோகிக்க போகிறீங்களா? எனக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு. இல்லை, என்னை இப்படி நம்ப வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவனுக்கு ஒருத்தினி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நான் கவனிக்கிறப்போ ஒரே ஒருத்தரை துணையாக தேர்ந்தெடுத்து வாழற உறவுகள் இப்போ இல்லாத மாதிரி தெரியுது. அந்த கருத்தை இப்போ இல்லாம போச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வழக்கம் இன்னும் போகல. JNU கல்லூரியில வேணா இல்லாம போயிருக்கு. உலகத்துல மற்ற பகுதிகளில் அது ஒன்றும் போகல. நீங்க அமெரிக்கா போனா கூட அங்க மக்கள் பல உறவுகளில் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க கூட மக்கள் கல்யாணம் செய்யும்போது அது வாழ்நாள் முழுக்க நிலைக்கும்னு நம்புகிறாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அது வேற விஷயம். ஆனால் கல்யாணம் செஞ்சுக்கும் போது அது வாழ்நாள் முழுக்க இருக்கும்னு நம்புகிறாங்க. அதனால தான் வைரங்களில் முதலீடு செய்கிறாங்க. இது வாழ்நாளுக்கான முதலீடுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால அதில் போடுறாங்க. ஆனால் துர்திஷ்டவசமாக எல்லா விதமான காரணங்களுக்கும் உறவுகள் தவறாகிடுது. ரொம்ப சாதாரணமாக உறவுகள் தவறாகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, மக்கள் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாக சந்திக்கிறாங்க. மக்கள் ரொம்ப இளமையாக இருக்கிறப்போ, அவங்க தனித்தன்மை இறுகி போகாமல் இருக்கிறப்போ, அவங்க 17-18 வயசாக இருக்கிறப்போ சந்தித்தா அப்போ ரொம்ப சுலபமாக ரெண்டு பேரும் ஒருத்தரானாங்க. இப்போது அவங்க 30 வயசில் சந்திக்கிறாங்க. இப்போது ரெண்டு பேரும் இறுகி போயிருக்கிறாங்க. ரெண்டு கான்கிரீட் கற்கள். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, இளமையில் திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. மக்கள் 50 வயசுக்கு மேலே திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் மென்மை ஆயிட்டாங்க. 30-50 வரை ஒரு கான்கிரீட் கல் மாதிரி இருக்காங்க. ஏன்னா வலுவான குணாதிசயங்கள் இருக்குது, உராய்வு ஏற்படுது. அவங்க புத்திசாலிகளாக இருந்தால் அதை தாண்டி ஏதோ உணர்வாங்க. ஒருத்தரோட உறவோ, பல பேரோட உறவோ, இல்லைன்னா வேறு உறவோ, என்னவா இருந்தாலும் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். இதுக்கு அர்த்தமே ஒரு ஆணும் பெண்ணும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒன்றா சேர்ந்தாங்க. நீங்கள் என்னவோ நினச்சிக்கலாம், ஓ அவங்க பெற்றோர்கள் அவங்க காதல் செய்ய மாட்டாங்க, உடல் உறவில் ஈடுபட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அநேகமாக ஒரு பூசாரி ஒரு மந்திரத்தை உச்சரித்ததால் நீங்கள் பிறந்துட்டீங்க. இல்லை, அது அப்படி இல்லை. யாருக்கோ ஒரு உடல் தேவை இருந்துச்சு, அதனால் அவங்க அதை திருமணம் மூலமாக கையாண்டாங்க. அதனால் நாம் இங்கே இருக்கிறோம். உங்களுக்கு 18 வயசு ஆகும்போது நீங்கள் எப்போதும் திருமணத்தை எதிர்க்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு 3 வயசாக இருந்தப்போ நீங்கள் திருமணத்தை ஆதரிச்சிங்க, உங்கள் பெற்றோரோட திருமணத்தை ஆதரிச்சிங்க. உங்களுக்கு 3 வயசாக இருந்தப்போ உங்கள் பெற்றோருக்கு நிலையான திருமணம் இருந்தது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு தானே? உங்களுக்கு 18 வயசாகும்போது கட்டுப்பாடு இல்லாத உடலுறவு வேணும், திருமணம் வேண்டாம் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் மறுபடியும் உங்களுக்கு 50-55 வயசாகும்போது நீங்கள் நிலையான ஒரு உறவை தேடுவீங்க. அதனால் இது நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை. உணர்ச்சி ரீதியாக நீங்கள் எப்போதும் யாரையாவது தேடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்களா? இல்லைன்னா அதை ஒரு குறிப்பிட்ட வழியில் பூர்த்தி செஞ்சு அது மூலமாக உங்கள் அறிவையும் நேரத்தையும் வேறு ஏதாவது உருவாக்குறதுல உபயோகிக்க விரும்புகிறீங்களா? உங்கள் ஆராய்ச்சி, உங்கள் வேலை, இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன செஞ்சாலும் உங்கள் உணர்ச்சியும் உடலோட தேவைகளும் பூர்த்தியானா உங்கள் அறிவை பயன்படுத்துகிற உங்கள் திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா தினமும் நீங்கள் யாரையாவது தேடி போகணும். நான் ஏதோ தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இதை சொல்லலை. ஏன்னா இது ரொம்ப சோகமானது. அமெரிக்க மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது எங்கள் கூட ஈடுபட்டிருக்காங்க. அங்கே 40-45 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் அற்புதமான மக்கள். ஆனால் அவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஆன்லைனில் போயிட்டாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாரில் உட்காந்து காத்திருப்பாங்க. யாரோ வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இது கொடுமையானது. டிண்டர் ஜெனரேஷன். ஐம் சாரி, டிண்டர் ஜெனரேஷன். நீங்கள் அதை எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. 45 வயசில் ஒரு பெண் சரியான சூழலில் நேசிக்கப்பட்டு மதிக்கப்படணும்னு உட்கார்ந்துருக்காங்க. இப்போது அவங்க அங்கே உட்கார்ந்து யாரோ முன்பின் தெரியாத ஒரு ஆள் அவங்க கிட்ட வரணும்னு உட்கார்ந்துருக்காங்க. அவன் அடுத்த 10 நிமிஷத்தில் குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ஏதோ ஒன்று வாங்கும்போது அவனை பற்றி முடிவெடுக்க போகிறாங்க. இது சோகமானது.
அப்படின்னா எல்லாரும் அப்படி போவாங்கன்னு இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரோட நலவாழ்வையும் பற்றி யோசிக்கணும். நீங்கள் ஒரு சமூக கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு முன்னால் அதை விட ஒரு சிறந்த கட்டமைப்பை கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலையும் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்கலாம், ஒரு அரசியல் கட்டமைப்பாக இருக்கலாம், இல்லைனா சமூகத்தில் ஒரு உளவியல் கட்டமைப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட அதை விட ஒரு சிறந்த மாற்று முறை இருக்குதான்னு நாம் யோசிக்கணும். ஒரு மாற்று முறை இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற இப்போ இருக்கிற முறைகளை நீங்கள் உடைச்சா அப்போ அது கைமீறி போகும்.